ஓகே ஒரு மெட் ஒரு கலர் க்ரியேட் பண்ணுறேன், க்ரியேட் பண்ணிட்டேன். க்ரியேட் பண்ணிவிட்டு இந்த மெட்டீரியல் எனக்கு என்னென்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஒன்று கலர் மாற்றுவீங்க இல்லைன்னா ரீசெட், இது இதை போய் க்ளிக் பண்ணிங்கன்னா டெஸ்ட் கொடுத்தீங்கன்னா அதில் போய் டெலிட் ஆகிடும். ஒவ்வொன்றா போயிட்டு நம்ம ரீசெட் பண்ண முடியாது. எனக்கு வந்து ஒரேடியா எனக்கு இந்த மெட்டீரியல் ஸ்லாட் ஃபுல்லாகவே ஒரேடியா எனக்கு ரீசெட் ஆகிடணும் அப்படின்னா ஒரு ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த ஸ்கிரிப்ட் வந்து வெப்சைட்டில் ஃப்ரீயாக கிடைக்கிது. அந்த அந்த எந்த வெப்சைட்டுங்கிறது உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த இதில் போயிட்டு நீங்கள் அந்த டிஸ்கிரிப்ஷன் வந்து scriptspot.com www.scriptspot.com அந்த வெப்சைட்டில் போனீங்கன்னா நிறைய ஸ்கிரிப்ட் ஃபைல்ஸ் வந்து ஃப்ரீயாகவே கிடைக்கிது. நீங்கள் ஈஸியாகவே டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஒரு சிலது வந்து காசு கொடுத்து வாங்குற மாதிரி இருக்கும், ஒரு சில மெட்டீரியல்ஸ் ஒரு சில ஸ்கிரிப்ட் வந்து ஃப்ரீயாகவே கிடைக்கும். டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க அந்த லிங்க்கு scriptspot.com அப்படிங்கிற வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ எப்படி ஒர்க் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரீசெட் மெட்டீரியல் எடிட்டர் அதுதான் அந்த ஆப்ஷன்ஸ். இதை ரைட் கிளிக் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கோங்க. நான் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டேன். எக்ஸ்ட்ராக்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த ஸ்கிரிப்ட் ஃபைலை ஓப்பன் பண்ணி இதை காப்பி பண்ணிக்கிறேன். இந்த ஸ்கிரிப்ட் ஃபைல்ஸை வந்து நம்ம கரெக்டான லொக்கேஷனில் போய் பேஸ்ட் பண்ணணும். மை கம்ப்யூட்டரில் போயிட்டு சீல போயிட்டு ப்ரோக்ராம் ஃபைல்ஸில் ஆட்டோ டெஸ்கில் மேக்ஸில் ஸ்கிரிப்ட் அதில் போயிட்டு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸ்கிரிப்டில் போயிட்டு ஹேண்ட்ஸ்கிரிப்ட் கொடுங்க. இதில் போயிட்டு ரீசெட் மெட்டீரியல் எடிட்டர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓகே, இது மேக்ரோ ஸ்கிரிப்ட்னால ஓப்பன் ஆக மாட்டேங்குது. இதை நான் கட் பண்ணிட்டு TDS Max 2016ல மேக்ரோ ஸ்கிரிப்ட் அப்படிங்கிற ஒரு ஃபோல்டரில் போய் போட்டுக்கிறேன். இதில் போய் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸ்கிரிப்டில் போயிட்டு மேக்ஸ் ஸ்கிரிப்ட் ரன் ஸ்கிரிப்ட் கொடுத்துட்டு இதில் போய் தான் நம்ம மேக்ரோ ஸ்கிரிப்ட் தான் அது. ஆனால் ஓப்பன் ஆகலை. ரீசெட் ஆப்ஷன்ஸ் இருக்கும். ரீசெட் மெட்டீரியல் எடிட்டர் இந்த ஆப்ஷன்ஸ் தான். இதை ஓப்பன் பண்ணிங்கன்னா ஓப்பன் ஆகணும். சரி, ஓப்பன் ஆகலை. கஸ்டமைஸில் போயிட்டு யூசர் இன்டர்ஃபேஸ் போங்க. ரீசெட்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். நான் இன்ஸ்டால் பண்ணோடனே ஸ்கிரிப்ட் ஃபைல்ஸ் வந்து இதில் ஓப்பன் ஆகும். பட் மெட்டீரியல் செட்டு எம்ல இருக்குன்னு பார்க்கலாம். ஓகே, டூல் ஸ்கிரிப்ட்னு சொல்லிட்டு ரீசெட் மெட்டீரியல் எடிட்டர்னு ஒன்று இருக்கு. ரீசெட் மெட்டீரியல் எடிட்டர் இருக்கு. இதில் போயிட்டு நியூ கிளிக் பண்ணிக்கோங்க. மெட்டீரியல் மேட்டுன்னு சொல்லிட்டு நான் நேம் கொடுத்துக்கிறேன். ஓகே கொடுத்துக்கோங்க. அங்கே இங்கே டூ பாஸ் கிட் ஆகிடுச்சு. அதை ட்ராக் பண்ணி இதில் போடுங்க. ஓப்பன் ஆகிடுச்சு. அந்த இதை இங்கே கிளிக் பண்ணிக்கிறேன். இதில் இப்போ கிளிக் பண்ணுங்கள். ரீசெட் ஓப்பன் ஆகிடுச்சு. ஓகேங்களா? ரீசெட் மெட்டீரியல் எடிட்டர்னு சொல்லிட்டு ஓப்பன் ஆகிடுச்சு. இதில் பாருங்கள், இங்கே வீரே மெட்டீரியல், கொரோனா மெட்டீரியல், ஸ்டாண்ட் மெட்டீரியல், மென்டல் டே மெட்டீரியல், எஃப்ஸ்டோ மெட்டீரியல், அர்னால் மெட்டீரியல், இதெல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெண்டர் ஆப்ஷன்ஸ். ரெண்டர்னா உங்களுக்கு தெரியும் நம்ம டைப் ஆஃப் ரெண்டர் வந்து எத்தனை இருக்குங்கிறது நான் ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. அதாவது ஸ்டாண்டர்ட் ரெண்டர், அதாவது ஸ்கேன்லைன் ரெண்டர், ஸ்கேன்லைன் ரெண்டர், வீரே ரெண்டர்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். கொரோனா ரெண்டருங்கிறது கொரோனா ஆப்ஷன் வந்ததுனால வந்ததில்ல. கொரோனா ரெண்டருங்கிறது டிஃபால்ட்டாகவே இருக்கிற ஒரு ரெண்டர் டைப்ஸ் தான். இதெல்லாம் ரெண்டர் டைப்ஸ். நீங்கள் இப்போ நான் எந்த மெட்டீரியல் ஓப்பன் பண்ணிக்கிறேன், இப்போ நான் யூஸ் பண்ணியிருக்க ரெண்டர் டைப் பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் மெட்டீரியல்ஸ், அதாவது எஃப்டி நடத்திக்கோங்க. இல்லைன்னா ரெண்டர் செட்டப் கிளிக் பண்ணிக்கோங்க. இதுதான் ரெண்டர் செட்டப். இதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இங்கே இப்போ இங்கே இருக்குல்லைங்களா, இதில் இதில் வந்து என்னென்ன ரெண்டர் இருக்குன்னு பாருங்கள். ஐரே ரெண்டர், மென்டல் ரே ரெண்டர், குயிக் சில்வர் ரெண்டர், ஸ்கேன்லைன் ரெண்டர், விஎல்யூ ரெண்டர், வீரே ரெண்டர், இதுதான் நான் வச்சுருக்கிறது. நீங்கள் கொரோனா ரெண்டர் வேணும்னா நீங்கள் ஹையர் வெர்ஷன் யூஸ் பண்ணிங்கன்னா டிஃபால்ட்டாகவே அதுலேயே இருக்கும். அர்னால் ரெண்டர்லாம் இருக்கு இல்லைங்களா, அர்னால் ரெண்டர்லாம் நீங்கள் ஹையர் வெர்ஷன் யூஸ் பண்ணிங்கன்னா அதிலே டிஃபால்ட்டாக இருக்கும். நான் லோயர் வெர்ஷன் தான் யூஸ் பண்ணுறேன். அதனால் வீரே ரெண்டர் வேணும்னா வீரே நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கணும். எஃப்ஸ்டோம் வேணும்னா அதையும் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கணும். கொரோனா வேணும்னா அதையும் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கணும். இப்போ நான் யூஸ் பண்ணியிருக்கிறது ஸ்கேன்லைன் ரெண்டர் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன்.
ஆன்லைன்ல இந்த கதை யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இதில் போயிட்டு ஸ்டாண்டர்ட் மெட்டீரியல்ஸை நீங்கள் போயிட்டு கிளிக் பண்ணிங்கன்னா ரீசெட் மெட்டீரியல் பாருங்கள், எல்லாமே ரீசெட் ஆகிடுச்சு. ஸ்டாண்டர்ட் மெட்டீரியல் இது எல்லாமே நீங்கள் ரீசெட் பண்ணிட்டீங்க. இப்போ எனக்கு வந்து தென் இப்போ நான் வந்து ரெண்டர் செட்டப்பில் போயிட்டு நான் இங்கே போய் வீரே ரெண்டராக மாற்றுறேன். வீரே ரெண்டராக மாற்றுறேன், வீரே மெட்டீரியல்ஸாக மாறிடுச்சு. ஆனால் இங்கே வந்து கொஞ்சம் ஸ்லோவாகுது. ஓகே, வீரே ரெண்டரை மாற்றியாச்சு. இப்போ இங்கே பாருங்கள், ஸ்டாண்டர்டில் போயிட்டு இங்க பாருங்க வீரேன்னு ஆப்ஷன்ஸ் வந்திருக்கு. வீரேல போய் இங்க வீரே மெட்டீரியல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும், இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இது வீரே மெட்டீரியல், இங்க பாருங்க வீரே மெட்டீரியல் சொல்லிட்டு இங்க காமிக்குது. இதை அப்படியே ட்ராக் பண்ணி இங்க போட்டுக்கிறேன். எல்லாமே வீரே மெட்டீரியல் மாறிடுச்சு. இப்போ நான் ஒவ்வொரு தடவை வீரே மெட்டீரியல் இப்போ இந்த மாத்திரை இல்லைங்களா, இது எல்லாமே வீரே மெட்டீரியலாக இப்போ ஸ்டாண்டர்ட் மெட்டீரியலாக இருக்கு. ஓ சாரி, இங்கே காணும். இதை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ஸ்டாண்டர்டில் போயிட்டு இங்கே வீரே மெட்டீரியலாக மாற்றிக்கோங்க. மாற்றியாச்சு. இதை நான் ட்ராக் பண்ணி இங்கே எடுத்துக்கிறேன். இப்போ எல்லாமே வீரே மெட்டீரியலாக நான் இப்போ ட்ராக் பண்ணி தான் இப்போ போடுறேன். இப்படி ஒவ்வொரு தடையும் ட்ராக் பண்ணாமல் இது ஃபுல்லாகவே எனக்கு வீரே மெட்டீரியலாக வேணும்னா அதுக்கும் ஒரு எண்டர் செட்டப் இருக்குது, அதுக்கும் ஒரு ஸ்கிரிப்ட் இருக்குது. இப்போ பாருங்கள், இது வந்து ஸ்டாண்டர்ட் மெட்டீரியல் சரிங்களா. இங்கே மேலே இருக்கிறது எல்லாமே வீரே மெட்டீரியல். இப்போ இதில் போயிட்டு நான் கலர் மாற்றிக்கிறேன் பாருங்கள், சும்மா கலர் அப்ளை பண்ணிக்கிறேன். அடுத்தது இதில் போயிட்டு கலர் மாற்றிக்கிறேன். அடுத்தது இதில் இதெல்லாம் எல்லாமே வீரே மெட்டீரியல் பாருங்கள், இதெல்லாமே வீரே மெட்டீரியல். நான் வீரே மெட்டீரியல் ரெண்டு செட்டப்பில் வந்து வீரே மெட்டீரியலாக வச்சுட்டேன். இப்போ எனக்கு இதெல்லாம் இப்போ எல்லாமே கலர், இது எல்லாமே வீரே மெட்டீரியல், எல்லாமே எனக்கு கலர் இருக்குது. எனக்கு எது ஒரேடியாக எனக்கு எல்லா கலரும் டெலிட் ஆகணும். நான் ஒவ்வொரு தடவையும் போயிட்டு இங்கே டெலிட் ஆப்ஷனாக கொடுக்க முடியாது. அது பண்ணுறதுக்கு இங்கே போயிட்டு வீரே மெட்டீரியல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குங்களா, இதை போய் கிளிக் பண்ணிங்கன்னா வீரே மெட்டீரியல் மட்டும் பார்த்தீங்கன்னா எல்லாமே மாறி போயிடும். இதை கிளிக் பண்ணிடுங்க. வீரே மெட்டீரியல் ஸ்லாட் இருக்கும், ஆனால் அந்த மெட்டீரியல் எல்லாமே ரீசெட் ஆயிரும். ரீசெட்னா பழையபடியும் வரும். பழைய நம்ம மெட்டீரியல் அப்ளை பண்ணதுக்கு முன்னாடி எப்படி இருந்ததோ அதே மாதிரியே மாறிடும் நம்மளுக்கு. இங்கே பாருங்கள், இது எல்லாமே நான் இதெல்லாம் வீரே மெட்டீரியலாக கூட மாற்றலை, எல்லாமே வீரே மெட்டீரியலாக மாற்றியாச்சு. ஆனால் இங்கே இப்போ கொரோனா மெட்டீரியல் வேணும்னா வேணும்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக ரெண்டர் செட்டப்பில் வந்து இங்கே வந்து இங்கே பாருங்கள், இங்கே வீரேவும் ஸ்கேன் லைனு வென்டல் டே தான் இருக்குது, வீரே தான் இருக்குது. கொரோனா வேணால் நீங்கள் அதை வந்து இன்ஸ்டால் பண்ணணும். எஃப்ஸ்டோம் வேணால் அதை இன்ஸ்டால் பண்ணால் தான், அந்த ரெண்டர் செட்டப்பில் இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு ஒர்க் ஆகும். ஓகேங்களா. இப்போ வந்து வென்டல் டே ஓப்பன் பண்ணியிருக்கேன், வென்டல் டே வந்து ஒர்க் ஆகாது. இப்போ ஏன் எரர் காமிக்கிறேன், நான் வீரே மெட்டீரியல் வச்சுருக்கும் போது எப்படி நீங்கள் ஒர்க் பண்ணலாம்னு சொல்லிட்டு எனக்கு எரர் காமிக்கிறது வேறு எதுவும் கிடையாது. இப்போ வென்டல் டே மெட்டீரியல் மாற்றியாச்சு. இப்போ எல்லாமே வீரே மெட்டீரியலாக இருக்குது. இப்போ நீங்கள் போயிட்டு ஸ்டாண்டர்ட் மெட்டீரியலாக மாற்றி விட்டுருங்க. எல்லாமே ஸ்டாண்டர்ட் மெட்டீரியலாக மாறி இருக்கும். இது வந்து ஸ்கிரிப்ட் தான் பாருங்கள். இப்போ எல்லா மெட்டீரியலும் ஸ்டாண்டர்ட் மெட்டீரியலாக மாறிடுச்சு. இல்லை எனக்கு வீரே மெட்டீரியலாக வேணும்னா வீரே மெட்டீரியல் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே மாறிடும். இப்போ பாருங்கள், வீரே மெட்டீரியலாக மாறிடுச்சு எல்லாமே. இதில் பாருங்கள், இங்கே ஏன் இது எரர் காமிக்குதுன்னா இங்கே ரெண்டர் செட்டப்பில் வந்து நான் வந்து மாற்றி வச்சுட்டேன். இங்கே மென்டல் டே இருக்குது, இங்கே போயிட்டு வீரேவே மாற்றி விட்டுருங்க. உங்களுக்கு அந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே கரெக்டாக காமிச்சிடும். அதாவது மெட்டீரியல் ஸ்லாட் எல்லாமே எனக்கு நான் வந்து இப்போ ஸ்டாண்டர்டில் தான் டிஃபால்ட்டாக இருக்கும். நான் வீரேயில் வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இந்த ஸ்கிரிப்ட்டு நான் யூஸ் பண்ணலன்னா ஒரேடியாக எல்லா மெட்டீரியலும் வீரே மெட்டீரியலாக மாறி இருக்காது. நான் தான் போயிட்டு ஸ்டாண்டர்டில் இதை போய் கிளிக் பண்ணி வீரே மெட்டீரியல் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணிங்கன்னா மெட்டீரியல் ஸ்லாட்டும் ரீசெட் ஆயிரும், ஒரேடியாக எல்லா மெட்டீரியல் ஆப்ஷன்ஸும் கலர் அப்ளை பண்ணிங்கன்னா அது எல்லாமே ரீசெட்டும் ஆயிரும். ஓகேங்களா. அதாவது இதை போயிட்டு கிளிக் பண்ணிவிட்டு நான் இப்போ கலர் கொடுத்துக்கிறேன். கலர் கொடுத்தாச்சு. இதையும் போயிட்டு கலர் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு இங்கே ட்ராக் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணிவிட்டு எனக்கு இப்போ எல்லா மெட்டீரியலும் இப்படி ஒவ்வொன்றா டெலிட் பண்ண முடியாத மாதிரி எல்லா கலருக்கும் அப்ளை பண்ணியிருக்கீங்க. எனக்கு வேண்டாம்னா வீரே மெட்டீரியல் கொடுத்து ரீசெட் கொடுத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், வீரே மெட்டீரியல் தான் எல்லாமே இருக்கும். இங்கே பாருங்கள், இதுவும் வீரே மெட்டீரியல், இதுவும் வீரே மெட்டீரியல், இதுவும் வீரே மெட்டீரியல். ஆனால் கலர் பண்ண மெட்டீரியலும் வீரே மெட்டீரியல் தான் இருக்கும், ஆனால் ரீசெட் ஆயிடும். ஆனால் இங்கே இருக்கும், இங்கெல்லாம் இருக்கும். நம்ம இங்கே வந்து டெலிட் பண்ணோம்னா நம்ம தான் போயிட்டு நம்ம மெட்டீரியல் ட்ராக் பண்ணி எடுத்து நம்ம போட்டுக்க வேண்டியதுதான். மெட்டீரியல் நம்ம எடுத்து டேக் பண்ணி போட்டால் தான் அது ரைட்டாக வரும். ஆனால் எனக்கு அந்த மெட்டீரியல் ஸ்லாட்டில் எதுவும் வேணான்னா நீங்கள் ரீசெட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்கிரிப்ட் ரொம்பவே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்கிரிப்ட் எப்படி டவுன்லோட் பண்ணணுங்கிறதையும் சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக இந்த கொரோனா மெட்டீரியல் நீங்கள் இதை யூஸ் பண்ணிங்கன்னா வச்சுக்கோங்களேன், இந்த நாட் இன்ஸ்டால்டு, கொரோனா இஸ் நாட் இன்ஸ்டால்டு. நீங்கள் ஹையர் வெர்ஷனில் இருந்தீங்கன்னா டிஃபால்ட்டாக இருந்துச்சுன்னா பாருங்கள், இல்லைன்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த பிளக்கினை, அதாவது வீரே எப்படி ஒரு ரெண்டர் செட்டப்னு சொல்லிட்டு நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுறீங்களோ கொரோனாவோ ஒரு ரெண்டர் பிளக்இன் தான். அதை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா கொரோனா மெட்டீரியல் ரீசெட் பண்ணிக்கலாம்.
அதே மாதிரி எஃப்ஸ்டோம்ங்கிறது ஒரு மெட்டீரியல் ரெண்டர் செட்டப் தான். அந்த மெட்டீரியல் நீங்கள் வேணும்னா நீங்கள் எஃப்ஸ்டோமை இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும். எஃப்ஸ்டோம்ங்கிறது நீங்கள் தனியாகவே டவுன்லோட் பண்ணிக்கலாம். அது வந்து ஒரு சாஃப்ட்வேராக இருக்கும், அதாவது ஓப்பன் சோர்ஸாக சாஃப்ட்வேராக இருக்கும், இல்லைன்னா பிளகின்ஸ் வீரே மாதிரி பிளகின்ஸாக இன்பில்ட்டாக இருக்கும். ஓகேங்களா, அதெல்லாம் வேணும்னா நீங்கள் இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும், பண்ணால் தான் இந்த மெட்டீரியலாம் ஓப்பன் ஆகும். நான் டிஃபால்ட்டாக வச்சுருக்கிறது ஸ்டாண்டர்ட் மெட்டீரியல், வீரே மெட்டீரியல் வச்சுருக்கேன், அதனால் எனக்கு ஓப்பன் ஆகுது. மென்டல் டே மெட்டீரியல் இருக்குது பாருங்களேன், எப்படி மாற்றலான்னு பார்க்கலாம் பாருங்க. நான் இப்போ ரெண்டர் செட்டப்பில் போயிட்டு இதில் போயிட்டு மென்டல் டே அப்படிங்கிறத நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகே, மென்டல் டே கிரியேட் பண்ணிட்டேன். இப்போ இதில் போயிட்டு எனக்கு மென்டல் டே மெட்டீரியல் எங்கே இருக்குன்னா, இங்கே மென்டல் டே மெட்டீரியல் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இதில் போயிட்டு நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க, மெட்டீரியல்ஸ் வந்துடுச்சு. நெக்ஸ்ட் இதை போய் கிளிக் பண்ணிவிட்டு ஆர்ச்சி டிசைன் போயிட்டு அந்த மென்டல் டே மெட்டீரியலை எல்லாத்தையும் நீங்கள் மாற்றிக்கோங்க. இப்படி ஒவ்வொரு தடவையும் மாற்றுறதுக்கு என்னால் முடியலன்னா நீங்கள் என்ன பண்ணலன்னா, இதில் போயிட்டு மென்டல் டே மெட்டீரியல்ஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே எல்லாமே மென்டல் டே மெட்டீரியலாக மாறிடும். இப்போ இதை கிளிக் பண்ணி பாருங்கள் மென்டல் டே, இதை கிளிக் பண்ணி பாருங்கள் மென்டல் டே தான் வரும். இதில் போயிட்டு நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இதில் போயிட்டு நீங்கள் மெட்டீரியல்ஸ் என்ன வேணுமோ, பிட்மேப் வேணுமோ பிட்மேப் அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் ட்ராக் பண்ணி அசைன் செலக்டட் மெட்டீரியல் ஷோ பேக்ரவுண்டு அசைன் பண்ணிட்டீங்கன்னா காமிக்கும். ஓகேங்களா, இதில் காமிக்கலன்னா ரெண்டர் செட்டப் ரெண்டர் பண்ணி நீங்கள் பண்ணிக்கலாம். அதுக்கு நிறைய ஆப்ஷன், ரெண்டர் செட்டப்லாம் போய் மாற்றணும், அதனால தான் இங்கே விசிபிள் ஆகாமல் இருக்குது. ரெண்டர் செட்டப்பில் போயிட்டு செட்டிங்ஸ்லாம் மாற்றிங்கன்னா உங்களுக்கு மெட்டீரியல்ஸ் வந்து கிரியேட் ஆகும். இப்போ இதில் எல்லாத்தையுமே எல்லாத்தையுமே கிளிக் பண்ணிங்கன்னா பார்த்தீங்கன்னா இங்கே மென்டல் ரேம் தான் ஓப்பன் ஆகும். இப்போ நான் ரீசெட் பண்ணால் இதை போய் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா எல்லாமே ரீசெட் ஆகிடும். மென்டல் டே இப்போ இதுக்கு எல்லா மெட்டீரியலும் வந்து மென்டல் டே மெட்டீரியலாக மாறிடும். ஓகேங்களா, எனக்கு வந்து ஸ்கேன்லைன் ஸ்டாண்டர்ட் மெட்டீரியல் வேணால் ஸ்டாண்டர்ட் மெட்டீரியல் ஆட்டோமேட்டிக்காகவே மாறிடும். ஏன் அந்த மெட்டீரியல் எனக்கு விசிபிள் ஆகலைன்னா, மென்டல் டே செட்டப் கிளிக் பண்ணிட்டதுக்கப்புறம் ரெண்டு செட்டப்பில் போய் ஒரு சில சேஞ்சஸ் சேஞ்ச் பண்ணணும். அதனால அந்த மெட்டீரியல் ஸ்லாட்டில் அந்த ஸ்லாட் அந்த உருண்ட மாதிரி இருக்கு இல்லைங்களா, இதெல்லாம் விசிபிள் ஆகாமல் இருக்குது. ஓகேங்களா, நம்மள்ட்ட இருக்கிறது வீரே மெட்டீரியல், ஸ்டாண்டர்ட் மெட்டீரியல், வென்டல் டே மெட்டீரியல், இந்த கொரோனா மெட்டீரியல், அர்னால் மெட்டீரியல், எஃப்ஸ்டோ மெட்டீரியல்னா நம்ம இன்ஸ்டால் பண்ணால் தான். அர்னால் மெட்டீரியல் வந்து நீங்கள் ஹையர் வெர்ஷன் யூஸ் பண்ணிங்கன்னா வச்சுக்கோங்களேன் டிஃபால்ட்டாகவே இருக்கும், நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும். மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக இந்த வீடியோ வந்து தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக நான் கிரியேட் பண்ணுறேன். இந்த வீடியோஸ் பார்த்தீங்கன்னா மற்ற சேனல்ஸில் இருந்தாலும் நான் தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக தமிழ் லாங்குவேஜில் போடணுங்கிறதுக்காக நான் உங்களுக்கு போட்டிருக்கேன். உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும், என் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.